வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்லவ மாட்டான்டா, கொட்டு சுட்டு போட்டவன் பொய் சொல்ல மாட்டான், இவன் ஏமாத்த மாட்டான் அப்படின்னு நம்ம காமன் சென்ஸாவே சில பேரை நம்புவோம். அது என்ன, கருப்பா இருக்கிறவன் பொய் சொல்லுவான், கலரா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதா? சோ இந்த மாதிரி மக்கள் வந்து இதுதான் ஒரு ஃபார்மட் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அப்படியே வச்சிடறாங்க. இது கூட ஏமாற்றத்துக்கு ஒரு முக்கிய ரீசன் தான். சோ இப்படி இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், அப்படி இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இப்படி இருக்கிறவன் நல்லவனா இருப்பான், அப்படி இருக்கிறவன் கெட்டவனா இருப்பான், இப்படி இருக்கிறவன் நல்லவளா இருப்பா, இப்படி இருக்கிற பொண்ணு கெட்டப்பனா இருப்பா அப்படிங்கிற எந்த ஒரு காமன் சென்ஸையும் நீங்க வந்து வச்சுக்கிறாதீங்க. சோ காமனா ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட நம்ம ஏமாறுறதுக்கு ஒரு முக்கிய வழியா தான் இருக்கும். நேரங்கள்ல நம்ம ஏமாறுறதுக்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னா, திங்கிங் அண்ட் எமோஷனல். எமோஷனலா நம்ம ஒரு விஷயங்களை நம்ம எடுக்கும் போது நம்ம என்னைக்குமே டெசிஷன் மேக் பண்ணக்கூடாது. அது நம்ம ஏமாற்றத்துக்கு ஒரு முக்கிய ஒரு வழிகோலா தான் இருக்கும். நம்ம எமோஷனலா இருக்கும் போது அது நமக்கு வேணும், அவன் அழுதுட்டு இருப்போம், அப்ப எனக்கு வேணும், ஏன்னா அது வாழ்க்கைக்கு நிரந்தரமான ஒரு முடிவா இருக்காது. அந்த பீரியட்ல நாம எடுக்கக்கூடிய ஒரு இமிடியட்டா எடுக்கக்கூடிய ஒரு தீர்வா தான் அது இருக்குமே தவிர, லைஃப் லாங்கா அந்த தீர்வு வந்து நமக்கு நல்லதை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்காதுதான். சோ என்னைக்குமே நம்ம எமோஷனலா இருக்கும் பொழுது ஓவரா திங்க் பண்ணி நீங்க முடிவு எடுக்காதீங்க, அது தப்பா தான் இருக்கும். சோ இது ஏமாற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும். இவங்களை யார் அதிகமா ஏமாற்றப்படுவாங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம சொல்றத வந்து அப்படியே கேட்கணும்னு நினைப்போம்ல, அதாவது நான் இப்படித்தான், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இதான் சொல்லுவேன், இதை சொல்றது இப்படிதான், நான் இது பண்ணுவேன், இதை தாண்டி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு அடமெண்டா இருப்பாங்க தெரியுமா, அவங்கதான் அநேக நேரங்கள அதிகமா ஏமாற்றப்படுவாங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அப்படி இருக்கவங்க சுத்தி எத்தனை எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஆமாசாமி போடுறவங்க இருப்பாங்க தெரியுமா, ஆமா 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 அப்படின்னு சொல்லி ஆமாசாமி போடுறவங்க இருப்பாங்க தெரியுமா, அப்படிப்பட்ட பீப்புள்ஸ் தான் அப்படிப்பட்ட பீப்புளை சுத்தி இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதா? சோ நம்ம சில விஷயங்களை சொல்லும் போது ஓகே அப்படித்தான் நீ சொல்றீல்ல அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்களை அப்படியே ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி அவங்களை நம்ம ஏமாத்திரலாம். நம்ம யோசிச்சு சில டெசிஷன்ஸ் நம்ம எடுத்தாலும் சில நேரங்களில் அப்படிப்பட்ட கரெக்டா திங்க் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி நம்ம டெசிஷன் எடுப்போம் தெரியுமா, அப்படிப்பட்டவங்களுமே ஏமாற்றதான் படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் நம்ம போறோம், அப்போ வந்து ஒவ்வொரு பொருள்களுமே விலை பார்த்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ள அடங்குதா, இந்த பொருள் நமக்கு தேவைதானா அப்படின்னு ரொம்ப ரொம்ப நம்ம யோசிச்சு ஒவ்வொரு பொருளா எடுப்போம். ஆனா கடைசியா பில் போற டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், அவசரமா இன்னொரு பொருளை பார்த்தோம்னா அதோட விலை எவ்வளவுன்னு பார்க்க மாட்டோம், அதுக்கு குவாலிட்டி இருக்கான்னு பார்க்க மாட்டோம், சும்மா அது நமக்கு தேவைப்படுது அப்படின்னா டபக்கு நம்ம அதுலயும் போட்டுட்டு இதுக்கு பில்ல போடுங்க அப்படின்னு போயிருவோம். அதே நேரம் அப்படிதான் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து இது நமக்கு இம்பார்ட்டன் ஆனது, இது நமக்கு தேவைதான், நமக்கு இப்படி சிந்திச்சு செயல்பட்டு லாஸ்ட்ல நமக்கு அது நல்லா டயர்டாகி ஓகே இது நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரியாமலே அவசரமா லாஸ்ட்ல நமக்கு ஒரு முடிவு எடுத்துடுறோம். அதனால அந்த முடிவுனால நம்ம ஏமாற்றப்படுறோம்.